வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிதுவேனியாவில் DHL விமானம் வீட்டில் விழுந்தது, ஒருவர் மரணம். பிரான்சில் வெடிகுண்டு, கிட்டத்தட்ட 4000 பேர் வெளியேற்றம். சுவிஸில் பிக் பாக்கெட் திருடர்கள் பற்றி எச்சரிக்கை. பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்துடன் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை. 3 உலகப்போர் வெடித்தால் பிரித்தானியாவில் பாதுகாப்பான மற்றும் மிக ஆபத்தான பகுதி. ஜெர்மனியில் 800,000 நேட்டோ படைகளை நிலைநிறுத்த திட்டம். நெதன்யாகு கைது, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட வேண்டும் வலியுறுத்தும் முதன்மை அதிகாரி. மேகன் மார்க்கல் மீண்டும் பிரித்தானியாவுக்கு திரும்பும் வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். லிதுவேனியாவில் DHL விமானம் வீட்டில் விழுந்தது, ஒருவர் மரணம். லிதுவேனியாவின் வில் நியூஸ் விமான நிலையத்தின் அருகே DHL சரக்கு விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை நடந்த சம்பவத்தில் மேலும் இருவருக்கு காயம் ஏற்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் ஸ்பானிய ஸ்விஃப்டேர் சரக்கு விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது. DHL நிறுவனம் அந்த விமான நிறுவனத்தின் சேவையை பயன்படுத்துகிறது. விமானம் தரையிறங்கும் வேளையில் விபத்து நேர்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அது ஒரு வீட்டின் மீது விழுந்தது. வீட்டிலிருந்து 12 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக காவல்துறை கூறியது. பிரான்சில் வெடிகுண்டு, கிட்டத்தட்ட 4000 பேர் வெளியேற்றம். 2 உலகப்போரை சேர்ந்த வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 4000 பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கிழக்கு பிரான்சின் ஆல்ப்ஸில் உள்ள நகரில் இந்த வெடிகுண்டு கடந்த அக்டோபர் மாதம் 22 கட்டுமான பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கண்டுபிடிக்கப்பட்டது. அது இயங்கும் நிலையில் இருப்பதால் அதனை அகற்றுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியளவில் அந்த பகுதியில் வசிக்கும் 3900 பேர் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு அகற்றப்பட்டது. சுவிஸில் பிக் பாக்கெட் திருடர்கள் பற்றி எச்சரிக்கை. கிறிஸ்துமஸ் சீசன் தொடங்க இருக்கின்ற நிலையில் பலர் ஷாப்பிங் செய்ய அல்லது கிறிஸ்துமஸ் சந்தைகளை பார்வையிட நகரங்களுக்கு செல்கிறார்கள். இதை தங்களுக்கு சாதகமாக தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக கடை வீதிகள், கடைகள் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றில் அடர்த்தியான கூட்டத்தை பிக் பாக்கெட் கொள்ளையர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மத்திய சுவிஸ் போலீஸ் படையினர் பிக் பாக்கெட்டுகள் குறிப்பாக தற்போது சுறுசுறுப்பாக இருப்பதாகவும், உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. பிக் பாக்கெட்டுகள் பெரும்பாலும் குழுக்களாக வேலை செய்கின்றனர். ஒரு நபர் பாதிக்கப்பட்டவரின் கவனத்தை சிதறடிக்கும் போது கூட்டாளிகள் பணப்பைகள், கிரெடிட் கார்டுகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை கைப்பற்றுகிறார்கள். இத்தகைய கவன சிதறல்கள் எளிதானது. குறிப்பாக ரயில் நிலையங்கள் அல்லது கிறிஸ்துமஸ் சந்தைகளில் உள்ள சலசலப்பில் இவ்வாறு குற்றங்கள் எளிதில் நடந்துவிடுகிறது. கிறிஸ்துமஸ் சீசனை பாதுகாப்பாக கடக்க மதிப்புமிக்க பொருட்களை எப்போதும் கண்காணிக்குமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது. பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்துடன் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வாரம் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெக்ரான் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையானது ஈரானின் வெளிவிவகார அமைச்சினால் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டது. பாலஸ்தீனம், லெபனான் பிரச்சினைகள், அணுசக்தி விவகாரம் உட்பட பல பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்படும் என ஈரானிய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை கூறினார். இங்கிலாந்து அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்தினர். எனினும் பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறும் என்பதை லண்டனோ அல்லது தெக்ரானோ வெளிப்படுத்தவில்லை. 3 உலகப்போர் வெடித்தால் பிரித்தானியாவில் பாதுகாப்பான மற்றும் மிக ஆபத்தான பகுதி. ரஷ்யாவால் மீண்டும் 3 உலகப்போர் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியாவின் குறிப்பிட்ட இடங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ளன. விளாடிமிர் புட்டினால் அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் பிரித்தானியாவில் பாதுகாப்பான பகுதி மற்றும் மிக ஆபத்தான பகுதி தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு பதிவு செய்துள்ளனர். வெளியான தகவல்களின் அடிப்படையில் பிரித்தானியா
அல்பேனியாவில் 38 நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அணுவாயுத இலக்குகளாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தலைநகரான லண்டன் எப்போதும் விளாடிமிர் புட்டினின் முதன்மையான இலக்காக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர். அது மாத்திரமன்றி 2 உலகப் போர் காலகட்டத்திலும் லண்டன் நகரம் தாக்கப்பட்டுள்ளது. தற்போது லண்டனில் 8.8 மில்லியன் மக்கள் வசித்து வருகிறார்கள். அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 13% லண்டனில் வசிக்கின்றனர். இந்த நிலையில் லண்டனின் மத்திய பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்டால் அது பங்கிங்காம் அரண்மனை அருகே ட்ராஃப்லகர் சதுக்கத்தில் விழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் லண்டனை இலக்கு வைத்துள்ள புட்டின், மிக ஆபத்தான சோவியத் ஒன்றியத்தால் இதுவரை வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய வெடிகுண்டை பயன்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஜெர்மனியில் 800,000 நேட்டோ படைகளை நிலைநிறுத்த திட்டம். ரஷ்யாவுடன் சாத்தியமான மோதலுக்காக ஜெர்மனி முன்கூட்டிய திட்டங்களை உருவாக்கியுள்ளது. ஒரு ரகசிய ஆவணத்தில் 800,000 நேட்டோ படைகள் 3 மாதங்களில் ஜெர்மனியின் நிலப்பரப்பில் நிலைநிறுத்தி எல்லையை கடந்து செல்ல தேவையான தளவாட முயற்சிகளுக்கான ஒரு திட்டத்தை வரைந்துள்ளது. இந்த 1,000 பக்க ஆவணத்தில் முக்கிய கட்டடங்கள் மற்றும் தளவாட அடிப்படை வசதிகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு நிலையை முன்னெடுத்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான துல்லியமான அறிவுரைகளும் இதில் உள்ளன. முன்னணி நாடுகளுக்கு செல்வதற்காக ஜெர்மனி ஒரு மையமாக மாறும். பின்னர் ஜெர்மனி 100,000-க்கணக்கான நேட்டோ துருப்புகளுக்கான ஒரு மையமாக மாறும். அவை போர் தளவாடங்கள் மற்றும் உணவு மருந்துகளுடன் கிழக்கிற்கு அனுப்பப்பட வேண்டியிருக்கும். 3 மாதங்களுக்குள் 200,000 இராணுவ வாகனங்கள் நகர்த்தப்பட வேண்டும் என திட்டம் கூறுகிறது. நெதன்யாகு கைது. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுபட வேண்டும் வலியுறுத்தும் முதன்மை அதிகாரி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைதாணையை ஐரோப்பிய நாடுகள் புறக்கணிக்க முடியாது என ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் தெரிவித்துள்ளார். மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் மற்றும் ஹமாஸ் தலைவர் இப்ராஹிம் அல் மஸ்ரி ஆகியோர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை கைதாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் பிரித்தானியாவும் கனடாவும் நெதன்யாகு கைது குறித்து உறுதி அளித்துள்ளது. ஜெர்மனி பின்னர் முடிவினை அறிவிக்க உள்ளது. இந்த நிலையிலேயே ஹங்கரி பிரதமர் விக்டர் ஓர்பன் நெதன்யாகுவை தனது நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் ஐரோப்பிய நாட்டில் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சமும் வேண்டாம் என ஓர்பன் உறுதியளித்துள்ளார். இதனையடுத்தே ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் ஜோசப் போரெல் ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முடிவை செயல்படுத்த கடமைப்பட்டுள்ளன என்றார். அது மாத்திரமற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர விரும்பும் நாடுகளும் சர்வதேச நீதிமன்றத்தின் முடிவை செயல்படுத்தவும் கடமைப்பட்டுள்ளன என அவர் மேலும் கூறினார். மேகன் மார்க்கல் மீண்டும் பிரித்தானியாவுக்கு திரும்பும் வாய்ப்பு. முன்னாள் நடிகை மற்றும் இளவரசர் ஹரியின் மனைவியுமான மேகன் மார்க்கல் பிரித்தானியாவுக்கு திரும்பக்கூடும் என்ற புதிய தகவல் வெளிவந்துள்ளது. இவரின் நெருங்கிய தோழி எலன் டிஜெனரஸ் மற்றும் அவரது மனைவி ஃபோர்டியா டி ரோசி அமெரிக்காவை விட்டு பிரித்தானியாவில் காட்ஸ் வால்ஸ் என்ற அழகிய பகுதியில் ஒரு மாளிகையை வாங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 66 வயதான எலன் மேகனின் சூட்ஸ் நாடகத்தில் நடித்த காலத்திலிருந்தே அவருடன் நெருங்கிய நட்பில் உள்ளார். முன்னதாக மேகன் மற்றும் இளவரசர் ஹரி பிரித்தானியாவில் வசித்த போது எலன் அவர்களை சந்தித்திருந்தார். தற்போது எலன் கோடஸ் வால்டஸில் குடியேறும் திட்டத்தில் இருக்கிறார் என்பதால் அவருக்கு மேகன் மற்றும் ஹரி எதிர்காலத்தில் பதிலளிக்க கூடும் என கூறப்படுகிறது. இந்த தகவல் சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து வெளிவந்துள்ளது.